ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் சார் நீங்கள் சொல்கிறது பூரா அப்படியே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கை இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பாக ஒன்று சொல்ல போகிறேன். தினந்தோறும் சிவபெருமானுக்கு பில்வார்ச்சனைன்னு சொல்லுவான். ஏன்னா ஏக பில்வம், அந்த ஏக பில்வத்தில் இருக்கக்கூடிய லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகத்தில் ரொம்ப அற்புதமாக பில்வத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பில்வம் வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். அதனால் சிவாலயங்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பில்வத்தை அர்ச்சனை பண்ணி அந்த ஒரே ஒரு பில்வத்தை மட்டும் பிரசாதமாக நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து உங்களுடைய இதில் வச்சுக்கலாம், வாலெட்லேயோ அல்லது உங்கள் ஜோப்லேயோ வச்சுட்டு நீங்கள் உண்மையாகவே சிவபெருமானுடைய அருள் என் கூடவே வந்துட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்படி முருகப்பெருமானுக்கு அரளி, விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல், துர்க்கைக்கு மல்லி புஷ்பம் அரளி, சிவபெருமானுக்கு வன்னியும் கூட, அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு துளசி. இப்படி இந்த சுவாமி பிரசாதங்கள் அம்பாள்கிட்டேருந்து தாமரை, இந்த சுவாமி பிரசாதங்கள் நீங்கள் எடுத்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை பாட்டுக்கு செயல்படுத்திட்டு போங்க. வெற்றி 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 தான். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.